அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷப அகாடமிலிருந்து உங்கள் பிரியங்கா. இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன், அதாவது செகண்ட் வால்யூமில் 10th ஜியாகிரஃபியில் அழகு 7 அதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். இது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மானுட புவியியல். சரிங்களா, ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாமா? சாரி, ஃபஸ்ட் க்வெஸ்டின், மாநில பொருளாதாரத்தின் வேளாண்மையின் பங்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21%. சரிங்களா, 21% வேளாண்மையோட பங்கு இருக்குது. அடுத்ததான் பார்த்தோன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படின்ற சொல் வந்து லத்தீன் வார்த்தைகளான டேஷ் மற்றும் டேஷ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது அக்ரிகல்ச்சர்ன்ற வார்த்தை வந்து அகர் கல்ச்சரா அப்படின்ற ரெண்டு லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் எடுத்தோம். சரிங்களா, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் அதுக்கப்புறம் வளர்த்தல் அப்படின்னு பொருள். நீங்கள் பொருள் வந்து இதில் கொடுக்கல, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், வேளாண்மை வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கிய புவிகள் காரணிகள், அதாவது முக்கிய புவியியல் காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தோற்றம், காலநிலை, மண், அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம். நமக்கே தெரியும் இல்லையா, இதுதான் வந்து முக்கிய காரணிகளாக இருக்கக்கூடும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதி எது, அதாவது காவிரி சமவெளிங்க. பொதுவாகவே வேளாண்மைனா சமவெளி நல்லா உகந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி சமவெளி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, வேளாண்மையை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய காரணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீர். ஸோ வந்து நீர் தான் வந்து வேளாண்மைக்காக கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய காரணியாக இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடகிழக்கு பருவக்காற்று. ரெண்டு இருக்குது, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இதுவே இந்தியாவுக்குன்னு சொல்லும் போது தான் நீங்கள் தென்மேற்கு சொல்லணும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு தான். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஆக்சுவலி இது வந்து ஒரு வார்த்தை மட்டும் மாறி இருக்கு, மாநில வேளாண் உற்பத்தி. அந்த இடத்துல வேளாண்க்கு பதிலாக விலங்குன்னு இருக்குது. மாநில வேளாண் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆற்று பள்ளத்தாக்குகளும் சமவெளி பகுதிகளும். சரிங்களா, அதுதான் வந்து வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற இடமா இருக்கும். அடுத்தது, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நெல் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டோன்னா, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதான் TANU கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆக்சுவலி TNAU வரணும், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. சரிங்களா, அது வந்து அதுக்கு கீழே செயல்படக்கூடிய நெல் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனம் எதுனா, TRRI அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம், இப்போ சொல்ல TRRI சொன்னோம் இல்லையா, அது வந்து எந்த வருஷம் எந்த பிளேஸில் எந்த வருஷம் எந்த இடத்துல தொடங்கினாங்க அப்படின்னா, 1985 ஏப்ரல் மாதம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறைன்ற பிளேஸில். ஆக்சுவலி ஆடுதுறைன்றது நமக்கு நல்லா தெரியும், இந்த வருஷம் எந்த வருஷம் எந்த மந்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 85 ஏப்ரல். சரிங்களா. அடுத்தது, தமிழ்நாட்டின் முக்கியமான உணவு பயிர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நெல். சரிங்களா. அடுத்தது, தமிழகத்தில் பயிரிடப்படக்கூடிய முக்கிய நெல் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நல்லா ஃபெமிலியராக என்ன தெரியும், நெல் அரிசினாவே பொன்னி கிச்சடி சம்பா நல்லா ஃபெமிலியர். ஸோ அதுதான் வந்து முக்கிய நெல் வகையும் கூட, பொன்னி கிச்சடி சம்பா. தமிழ்நாடு மாநிலத்தில் ஏறத்தாழ எத்தனை ஹெக்டேக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுறாங்க, அதாவது எவ்வளோ வந்து நம்ம ஸ்பேஸில் நெல் போடுறோம் அப்படின்னா, 3 மில்லியன் ஹெக்டேர். எவ்வளவு, 3 மில்லியன் ஹெக்டேர். அப்போ வந்து இந்த 3 மில்லியன் ஹெக்டேரில் போட்டு நெல் உற்பத்தியில் நம்ம தான் 3வது இடத்துல இருக்கோம். 3 மில்லியன் ஹெக்டேக்கரும் நெல் உற்பத்திலையும் நம்ம எத்தனாவது இடம்னா 3 தான். சரிங்களா. அடுத்தது, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மாவட்டம் தஞ்சாவூர். சரிங்களா. ஸோ அதனால் செழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1/3 பகுதியினர் முக்கியமான உணவு எதுவாக இருக்குது அப்படின்னா, திணை வகை. என்னது, திணை வகை. அடுத்தது, இந்தியா 2018 எந்த ஆண்டாக அனுசரிச்சிச்சு அப்படின்னா, திணை பயிர்கள் ஆண்டு. சரிங்களா, திணை அதாவது தேசிய ஆண்டு, திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டு வந்து 18. சரிங்களா, தேசியம்னா 18 ஞாபகம் வந்துடணும். வேளாண்மை கழகம், அதாவது FAO சொல்லுவாங்கல்ல, வேளாண்மை கழகம் எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக, சர்வதேசம்னு வந்துட்டா 23, தேசியன் வந்தால் 18, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா 23 வரவே இல்லை இல்லையா, சர்வதேசமும் இந்த கொரோனா ஒழிஞ்சிடணும் எப்போ, 2023. சரிங்களா, அதாவது அவ்வளோ நாள் இருக்கணுமாப்பா அப்படின்னா ஒரு க்ளூ கான் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சர்வதேசமும் கொரோனா எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாயிரணும் 23 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வதேசம்னா 23. அடுத்தது, கொண்டை கடலை உற்பத்தியில் மாநிலத்தின் முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். கொண்டைக்கடலை கோவை. சரிங்களா.
அடுத்தது துவரம்பருப்பு கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் மாவட்டங்கள் வேலூர் கன்னியாகுமரி. அதாவது இந்த மாதிரி அதாவது கொண்டகடல கோயம்புத்தூர் ஞாபகம் வந்துடும், துவரம்பருப்பு பச்சை பயிர் இதுக்கெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமானா, சும்மா ஓவரலாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு கூடுதலாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டங்கள் எதுனா வேலூர் கன்னியாகுமரி. பச்சை பயிர் மற்றும் உளுந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டங்கள் எதுனா திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி. சரிங்களா, கொள்ளு பயிர் கூடுதலாக பயிரிடப்படும் மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியும் கிருஷ்ணகிரியும். அடுத்தது இயற்கை வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கத்தில் மத்திய அரசானது அறிமுகப்படுத்திய திட்டம் என்ன அப்படின்னா தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம். என்ன திட்டம்? தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம். சரிங்களா, இது வந்து கொண்டு வந்தது என்ன அரசு? மத்திய அரசு. இதுதான் முக்கியம். அடுத்தது மாநிலத்தின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர், நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எதுன்னு கேட்டிங்கன்னா நிலக்கடலை. ஏன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கடலெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அப்போ நிலக்கடலை. அடுத்து தமிழ்நாட்டின் முக்கிய வாணிப பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. சரிங்களா, இது வந்து ஒரு ஓராண்டு பயிர். இது என்ன பயிர்? ஓராண்டு பயிர். அடுத்தது டேஷ் என்பது ஓர் இழைப்பயிர் மற்றும் வாணிப பயிர். வாணிப பயிர்னு பொதுவாக கேட்டிங்கன்னா கரும்பு இந்த மாதிரி நான் நிறைய வந்து சொல்லலாம். இதுவே இழைப்பயிரும் வாணிப பயிரும் சேர்த்து எந்த பயிர்னு கேட்டிங்கன்னா பருத்தி. அடுத்தது மாநிலத்தின் முக்கிய தோட்ட பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேயிலை, காபி, ரப்பர், முந்திரி, சின்கோனா. சரிங்களா, சின்கோனா, இது எல்லாமே தோட்ட பயிர்கள். அடுத்தது இந்தியாவின் தேயிலை உற்பத்தியில் முதல் இரண்டு இடம் எது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஃபஸ்ட்டு. டீனாவே அஸ்ஸாம் தெரியும் நமக்கு. ஸோ அஸ்ஸாம் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். அதே மாதிரி காஃபிலையும் கர்நாடகா ஃபஸ்ட்டு, நம்ம செகண்ட். காஃபி டீ எதுவாக இருந்தாலும் நம்ம செகண்ட் பிளேஸில் தான் இருக்கோம். டீயை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு. காஃபியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. சரிங்களா, அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் பெரும்பகுதிகளில் பயிரிடப்படும் தோட்ட பயிர், அதாவது கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக வந்து என்ன பயிர் போடுறாங்க அப்படின்னா முந்திரி. சரிங்களா, ஏற்கனவே தோட்ட பயிர் வந்து முந்திரியில் பார்த்தோம் இல்லையா, சரி தோட்ட பயிரில் முந்திரி இருந்துச்சு. இது வந்து எந்த ஊர்? கடலூர். அடுத்தது ஆனைமலை பகுதிகளில் பயிரிடப்படும் தோட்ட பயிர் எதுன்னு கேட்டிங்கன்னா சின்கோனா. சின்கோனா எங்கே அதிகமாக பயிரிடப்படுறது? ஆனைமலையில். சரிங்களா, அடுத்தது ஊரக மக்களின் சமூக பொருளாதாரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த அங்கமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு. இது ஒரு பாயிண்ட்டாகவே தெரியாது, ஆனால் கூட்டில் கேட்டு விட்ருவாங்க. சரிங்களா, ஊரக மக்களோட ஒரு ஒருங்கிணைந்த அங்கமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு தான். அடுத்தது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கால்நடைகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது சும்மா அந்த ஓரளவு நாங்கள் இங்கே சொல்கிறத காதில் வாங்கிக்கோங்க, பார்த்துக்கோங்க, இன்கேஸ் கேட்டுட்டாங்கன்னா பிசுறு தட்டக்கூடாதுன்றதுக்காக நிறையா வந்து பாயிண்ட் இதில் எடுத்து கொடுத்துருக்கோம். 88,92,473 8892473. சரிங்களா, அதாவது கால்நடைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் வந்து ஒரு தடவை புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. டேஷ் என்ற நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் அல்லது டேன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா, அடுத்தது தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம், இப்போ சொன்னோம் இல்லையா அந்த டேன்டி, அந்த நிறுவனத்தின் பயிரிடப்படும் பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 ஹெக்டேர். எவ்வளவு? 4,500 ஹெக்டேர் அளவுக்கு வந்து அந்த டேன்டியில் பயிரிடப்படுது. சரிங்களா, அடுத்தது ஆவின் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவின்னு சொல்கிறோம். இது அமைச்சது எது அப்படின்னா, இது யாரால் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம், அவங்க தான் வந்து இதை நிறுவினாங்க. சரிங்களா, அடுத்தது ஏழை மக்களின் பசு எது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளாடு. ஏழை மக்களோட பசு எது? வெள்ளாடு. நார்மலாக ஆடுனே ஆப்ஷன் கொடுக்கும் போது ஆப்ஷன் ஆடு அப்படின்னு தான் இருக்கும், ஆனால் வெள்ளாடு அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின், இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக அப்படின்னு நினைக்கிற கொஸ்டினில் தான் நம்ம வாரி விட்டுரும், அதனால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து புன்செய் வேளாண்மை அமைப்பின் மிக முக்கிய அங்கமாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அதே தான், இந்த வெள்ளாடு தான். சரிங்களா, அடுத்தது பல்வேறு நீர்வழிகள் சூழலில் ஏறத்தாழ எத்தனை வகையான மீன்கள், அதாவது பல நீர்வழிகள் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வகை மீன் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 2,500 மீன் வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1076 கிலோமீட்டர்.
இது வந்து நாட்டோட கடற்கரையில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 13% இந்திய கடற்கரையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரையின் அளவு 1076. அது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டில் கண்டத்திட்டு எத்தனை சதுர கிலோமீட்டர் அளவு பரவி இருக்கு? நம்ம கண்டத்திட்டில் தான் மீன்கள் அதிகமாக பிடிப்பாங்க இல்லையா? ஸோ கண்டத்திட்டு எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41,412 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் எத்தனை மீன்பிடி துறைமுகங்கள் இடைநிலை, அதாவது மொத்தம் எத்தனை மீன்பிடி துறைமுகம் இருக்குது, எத்தனை இடைநிலை துறைமுகம் இருக்குது, அதுக்கப்புறம் மீன்பிடி தளங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து கொஞ்சம் 3-3 அப்படின்னே வரும். நல்லா பாருங்களேன், 3 மீன்பிடி துறைமுகம், சரிங்களா, 3 இடைநிலை மீன்பிடி துறைமுகம், இதுவும் 3 அதுவும் 3, துறைமுகமும் 3 இடைநிலை மீன்பிடி துறைமுகமும் 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 363 மீன்பிடி தளம், சரிங்களா, 363 மீன்பிடி தளம். அடுத்தது, 2017-18 தமிழ்நாட்டில் கடல் பொருட்களோட ஏற்றுமதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,644 மெட்ரிக் டன். சும்மா இது வந்து மாறலாம், அடுத்தடுத்த வருஷங்கள் கேட்கலாம், இது வந்து புக்கில் இருக்கிறதுனால இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் உற்பத்தினா 10% உற்பத்தியிலோட தமிழ்நாட்டிலே வந்து வேலூர் தான் ஃபர்ஸ்டில் இருக்குது, முன்னணியில் இருக்குது உள்நாட்டு மீன் உற்பத்தியில், சரிங்களா. அடுத்தது, மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் ரெண்டாவது இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், சிவகங்கை, விருதுநகர், இதெல்லாம் சேர்த்து 9% சொல்கிறாங்க. அடுத்து, தமிழ்நாடு இந்திய நீர்வளத்தில் எத்தனை சதவீதத்தில் மட்டுமே பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வளத்தில் 2.5, இது ரெண்டு தடவை ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ 2.5 வந்து இந்திய நீர்வளத்தின் சதவிகிதம், சரிங்களா. தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 930 மில்லிமீட்டர். எவ்வளவு? 930 மில்லிமீட்டர். அதாவது சராசரியாக கொடுத்துருக்காங்க. இதுவே அந்த முன்னாடி லெசனில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 958.5 சம்திங் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஆவரேஜாக சொல்கிறதுனால 930 சொல்லியிருக்காங்க. நாட்டின் மண்கள் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி சாகர். இது எங்கே இருக்குது? ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கோயம்புத்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பவானி சாகர் அணை இருக்குது, சரிங்களா. அடுத்தது, இது வந்து இந்த பாயிண்ட் முக்கியங்க, நாட்டின் மண்கள் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவானி சாகர்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்து, திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை இருக்குது, அங்கேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் அமராவதி அணை. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நில முதலைகள், அதாவது சீங்கண்ணி முதலைகள்னு சொல்லுவாங்க, அந்த முதலைகள் இருக்கக்கூடிய அணை எதுன்னு கேட்டிங்கன்னா அமராவதி தான். இப்போது ஒரு அணை இருக்குது, அந்த அணைக்கு கீழே முதல்ல இருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த அணையில் யாரும் உட்காருவாங்களா? அமருவாங்களா? அமரமாட்டாங்க. ஸோ அமராவதி அப்படின்னா சீங்கண்ணி முதலைகள் ஞாபகம் வந்துடணும். அடுத்து, செங்கம் தாலுக்காவில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணை. என்ன அணை? சாத்தனூர் அணை. செங்கம் தாலுக்கா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு, சரிங்களா. அடுத்தது, சாத்தனூர் அணையில் நீர் கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,321 மில்லியன் கன அடிகள். என்னன்னே சாத்தனூர் அணையில் கொள்ளளவு. அடுத்தது, முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்ட வருடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1895, சரிங்களா. 1895 தான் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டது. முல்லை பெரியார் அணையின் உயரம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 அடி உயரம். இதுவே நீளம் எவ்வளோனா 1200 அடி நீளம், சரிங்களா. இதை வந்து ஏதாச்சும் கூற்றில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வர்றதுக்காக. அடுத்தது, வைகை அணையின் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 111, வைகைனாவே 111, சரிங்களா, 111 அடி வைகை அணையின் உயரம். இதுவே வந்து எந்த வருடம் திறக்கப்பட்டது, என்ன டேட்னே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டேட், 1959 ஜனவரி 21, சரிங்களா. ஸோ வந்து இங்கே அமைந்துள்ள ஒரு தோட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சிறிய பிருந்தாவனம். அதாவது சிறிய பிருந்தாவனம் என அழைக்கப்படும் தோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா வைகை அணையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம். வைகை அணை எங்கே இருக்குது? தேனி மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பாபநாசம் அணை, அதாவது காரையார் அணை என்று அழைக்கக்கூடிய அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரையார் அணை அப்படின்னு அழைக்கக்கூடிய அணை பாபநாசம் அணை, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்,
இப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களாம் என்ன பண்ணிடுங்க, ட்ரெஸ் எல்லாம் கரை பண்ணி நாசம் பண்ணிடுங்க இல்லையா. அப்போ கரை, கரை யார் பண்ணா அப்படின்னா பாப்பாதே நாசம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லலாம். கரை யார், பாபநாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாபநாசம் அணையில் ஏறத்தாழ எவ்வளோ மெகாவாட் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மெகாவாட். எவ்வளோ, 28 மெகாவாட் வந்து உற்பத்தி செய்யப்படுது எங்கே, பாபநாசத்தில். அடுத்தது பரப்பலாறு திட்டத்தின் நீர் கொள்ளளவு திறன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 மில்லியன் கன அடி. எவ்வளோ, பரப்பலாறு அணையின் நீர் கொள்ளளவு திறன் 167 மில்லியன் கன அடி. தமிழ்நாட்டில் மொத்த மேற்பரப்பு நீர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேற்பரப்பு நீர் தான் சொல்கிறேன், மொத்த மேற்பரப்பு நீரின் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 24,864 மில்லியன் கனமீட்டர். சரிங்களா. இதுவே மாநிலத்தில் பயன்படுத்திக்கக்கூடிய நிலத்தடி நீர்வளம் எவ்வளோனா 22,433. மேற்பரப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டின் நிலத்தடி நீரின் தற்போதைய பயன்பாட்டின் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 13,558. அதாவது 13,558 மில்லியன் கனமீட்டர் தமிழ்நாட்டின். இதெல்லாம் கொஞ்சம் இந்த மூணு இதுவுமே வந்து அளவுமே சும்மா பார்த்துக்கோங்க, அவ்வளோ இதுவும் உங்களுக்கு ஒரு பொறுத்துக்களை கேட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் தனிநபர் நீர் நுகர்வின் அளவு எவ்வளோ அப்படின்னா இது முக்கியங்க, 900 கனமீட்டர். தமிழ்நாட்டோட தனிநபர் நீர் நுகர்வு எவ்வளோன்னா 900 கனமீட்டர். அடுத்தது கனிம வளங்கள் இருக்கு இல்லையா, கனிம வளங்களில் நாட்டில் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளோன்னு சொல்லி பர்சன்டேஜ் கீழே கொடுத்துருக்கோம். அது அப்படியே பாருங்கள், பழுப்பு நிலக்கரி எவ்வளோ பர்சன்டேஜ்னா 55.3%, வெர்மிகுலைட் 75%, டுனைட் 59%, செம்மணிக்கல் 59%, மாலிப்டினம் 52%, டைட்டானியம் 30%. சரிங்களா. அதாவது இதெல்லாம் முக்கியமாக அப்படின்னா இன்கேஸ் கேட்டுடலாம், எதுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து விடுறதுக்கு பிசுறு தட்டக்கூடாது. சரிங்களா. ஸோ வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள மலை, அதாவது சேலம் மாவட்டத்தில் இந்த மலையில் இருக்குது, திருவண்ணாமலையில் எந்த மலையில் இருக்குது, அதாவது இரும்புத்தாது. இரும்புத்தாது பதிவுகள் 2 மாவட்டம் சொல்லியிருக்காங்க, சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த 2 மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய 2 மலைகள் என்னென்னா கஞ்சமலை அப்புறம் கல்வராயன் மலை. சரிங்களா. கஞ்சமலை, கல்வராயன் மலை, இந்த 2 மலையிலையும் தான் இரும்புத்தாது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. எவ்வளோ, 30% தான் இந்தியாவில் ஜவுளி மற்றும், அதாவது ஜவுளி ஏற்றுமதியில், இறக்குமதி கிடையாது ஏற்றுமதி. சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் நல்லா தெரியும் எல்லாருக்கும், கோயம்புத்தூர். சரிங்களா, இதுக்கு க்ளூவே தேவை கிடையாது, நல்லா தெரிஞ்ச ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா 3 மாவட்டத்தை சேர்த்து சொல்லுவாங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. எல்லாமே ஜவுளிக்கு ஃபேமஸான இடம் தான். ஸோ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இது 3 சேர்ந்தாதான் ஜவுளி பள்ளத்தாக்கு. சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது, கரூர். அடுத்து நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது இடம். நாட்டின் பட்டு உற்பத்தியில் எத்தனாவது இடம், 4வது இடம். அதில் வந்து காஞ்சிபுரம் பட்டுலாம் ஒரு ஸ்பெஷலான பட்டு இல்லையா. அடுத்து தமிழ்நாட்டின் ஆண்டு பட்டு உற்பத்தி ஏறத்தாழ எவ்வளோ மெட்ரிக் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 மெட்ரிக் டன். அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க வருஷத்துக்கு இவ்வளோ வந்து மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி பண்ணுறோம். இந்தியாவின் 12 தொழிலகங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் உற்பத்தியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. இந்தியாவில் 12 தொழிலகங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம், 60% கொடுக்குது உற்பத்தி. சரிங்களா. ஸோ வந்து தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியில் முதன்மை மாவட்டமாக விளங்குறது எது அப்படின்னா வேலூர் மாவட்டம். எத்தனை பர்சன்டேஜ், 37%. அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில், அதாவது CLRI அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதுதான் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அல்லது மற்றும் ஆய்வகம் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் TNPL எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா கரூர் மாவட்டம், காகிதபுரம்.
ஸோ காகித நிறுவனம் அப்போ காகிதபுரத்தில் தான் இருக்கும். அது இருக்கிறதுனாலே காகிதபுரம் பேர் வச்சிட்டாங்களோன்னு தெரியல. கரூர் மாவட்டம் காகிதபுரம் சரிங்களா. ஆக்சுவலி டிஎன்பிஎல்னா என்ன, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் சரிங்களா, அதுதான் டிஎன்பிஎல். டிஎன்பிஎல் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1979. இப்போ 1979 தான் ஆரம்பித்தாங்க டிஎன்பிஎல். வந்து வருஷத்துக்கு எவ்வளோ மெட்ரிக் டன் காகிதம் உற்பத்தி செய்கிறாங்க தெரியுமா, 2.45 லட்சம் மெட்ரிக் டன், 2.45 லட்சம் மெட்ரிக் டன்னை வந்து உற்பத்தி செய்கிறாங்களாம். அதே தான் ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் வந்து உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் குறியீடு சரிங்களா, அதுதான் வந்து ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவோம், புவியியல் குறியீடு சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து நிறைய இதுக்கு கொடுத்துருப்பாங்க புவியியல் குறியீடு, நீங்கள் பார்த்துக்கோங்க புக்கில் ஒரு பாக்ஸ், அதாவது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு வந்து, அதாவது பட்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு போர்வை சேலை எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்துக்கு புவியியல் குறியீடு கொடுப்பாங்க சரிங்களா. அடுத்தது சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். எத்தனாவது இடம், 2வது, அதாவது உலகிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிமெண்ட் உற்பத்தி செய்கிற நாடுகள்லேயே நம்ம இந்தியா தான் 2வது பிளேஸில் இருக்குது. அடுத்தது கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம். கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு அமைந்துள்ள இடம் எது, ஆலங்குளம். அடுத்து கற்கலன் குழாய் அலகு அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம். எங்கே, விருத்தாச்சலம், கற்கலன் விருத்தாச்சலம், கல்நார்னா ஆலங்குளம். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவில் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில், சாஃப்ட்வேர் சொல்கிறோம் இல்லையா, மென்பொருள் ஏற்றுமதியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பங்களிப்பு தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59.6%. அதாவது எந்தது இணைஞ்சு, தமிழ்நாடும் ஆந்திராவும் இணைந்து. அடுத்து நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் மற்றும் 2வது இடம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1st பிளேஸ் கர்நாடகா சரிங்களா. ஸோ வந்து 2nd பிளேஸ் தமிழ்நாடு, 1st பிளேஸ் கர்நாடகா, 2nd பிளேஸ் தமிழ்நாடு, இதில் மென்பொருள் ஏற்றுமதி இல்லை. அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைந்துள்ள இடம் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி, எண்ணூர், ஒசூர், பெரம்பலூர். எங்கெங்க, நாங்குநேரி, எண்ணூர், ஒசூர், அதுக்கப்புறம் பெரம்பலூர். மற்ற பகுதிகளிலிருந்து வேறுபட்ட வாணிப திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் சரிங்களா. ஸோ அடுத்தது இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்குன்னா 17% இருக்குது. எவ்வளோ, 17%, ஏற்கனவே சொன்னோம் மென்பொருள் ஏற்றுமதியில் நம்ம 2nd பிளேஸ். ஸோ 2nd பிளேஸில் 17% வச்சுருக்கோம். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ரசாயன தொழிலகத்தோட பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13%. எவ்வளோ, 13% சரிங்களா. இது வந்து நாட்டோட மொத்த ஏற்றுமதியில் 8% சரிங்களா. அடுத்தது தமிழ்நாட்டின் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 34 சரிங்களா. சர்க்கரை ஆலை எத்தனை, 34 இருக்குது தமிழ்நாட்டில். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, அதாவது நமக்கு தெரியும் 7.2 கோடி இல்லையா, 7,21,47,30. அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா 7.21 க்ரோர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 7.21 கோடி சரி, இது வந்து 2011 கணக்கெடுப்பு சரிங்களா. அடுத்து 2011 கணக்கெடுப்பின்படி மாநிலத்தில் எவ்வளோ ஆண் பெண் மக்கள் தொகை இருந்துச்சுன்னா ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ, ஆண் வந்து 3,61,37,975, பெண் வந்து அவங்களோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கும், 3,60,09,55 சரிங்களா. வந்து கொஞ்சம் அதிகமாக ஆண் இருக்காங்க, அதை விட கம்மியாக பெண்கள். இது வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 5.96% சரிங்களா. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5.96, கிட்டத்தட்ட 6% சரிங்களா.
அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாவட்ட அளவில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள மாவட்டம் எது அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னை தான் இல்லையா. ஸோ தலைநகரம்னா சென்னை 4.219 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அடுத்தது 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555 சொல்லுவோம், 555. இதுவே வந்து தேசியத்துக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 382. அது கீழே அடுத்து சொல்கிறேன். இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் எத்தனாவது பிளேஸில் இருக்குது மக்கள் அடர்த்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல இருக்குது. எத்தனாவது இடம், 12வது இடத்துல இருக்குது இந்தியாவிலே தமிழ்நாடு 12வது இடம் சரிங்களா. அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேசிய சராசரி எவ்வளோ மக்கள் அடர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா 382. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சொன்னேன், 555 சரிங்களா. அடுத்தது சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் அடர்த்தி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 26,903. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 பேர் மக்கள் அடர்த்தி இருக்காங்களாம் சென்னையில், அதனால தான் அது ஹையஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து குறைந்த அளவு மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி. எவ்வளோ பேர் தெரியுமா, கிட்டத்தட்ட 288 சதுர கிலோமீட்டர், அதாவது 288 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்தில் கம்மியாக தான் இருக்கும், எவ்வளோ 34,917,440 சரிங்களா. இதுவே பாருங்கள் 3491744 இதுவே கிராமப்புறத்தில் பாருங்கள் 3722959590 எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அதாவது கிராமப்புறத்தில் அதிகமாகவும் நகர்ப்புறத்தில் கம்மியாகவும் இருந்திருக்கு. அடுத்தது பாலின விகிதம் என்பது எத்தனை ஆண்களுக்கு இணையாக உள்ள பெண்கள் எண்ணிக்கை, நல்லா தெரியும் 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்றது தான் பாலின விகிதம். அடுத்தது 2011 மாநிலத்தோட பாலின விகிதம், மாநிலம் இந்தியா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மாநிலத்துக்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 996,000 கிட்ட வந்துட்டோம் சரிங்களா. 2011 இந்தியாவின் பாலின விகிதம், அதாவது தேசிய பாலின விகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 940 சரிங்களா. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தின் பாலின விகிதம் சராசரியாக எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 1000 இருக்கும் சரிங்களா. சிவகங்கை மாவட்டம் வந்து பாலின விகிதம் எடுத்துக்கிட்டோம்னா அதான் ஒரு ஸ்பெஷல், கரெக்டாக 1000 ஆண்களுக்கு 1000 பெண் சரிங்களா. அடுத்தது பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரி. அதிகமாக 1000 ஆண்களுக்கு பெண்கள் எவ்வளோ இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1041 இருக்காங்க, எக்ஸ்ட்ரா இருப்பாங்க சரிங்களா. பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது, நீலகிரி தான். அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தோட கல்வியறிவு, தமிழகம் சரிங்களா, தமிழகத்தோட கல்வியறிவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 80.09 எவ்வளோ, 80.09. இதுவே அதே வருஷம்தான் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் ஆண்கள் அப்புறம் பெண்களோட கல்வியறிவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 86.77%, பெண்கள் ரொம்ப கம்மி 73.44%. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிறையா இடத்துல வந்து சீக்கிரமாக மேனேஜ் பண்ணுறதுனால பெண்களோட படிப்பு அறிவு இன்னும் வந்து கம்மியாக தான் இருக்குது, இந்த நிலைமை மாறணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 74.04, அதாவது நம்ம எவ்வளோ இருக்கோம், தேசிய கல்வி அறிவுதை விட நம்ம வந்து அதிகம், தமிழகத்தில் 80.9, தேசமே நம்மளோட கம்மி தான் 74.04 சரிங்களா. அப்போ இன்னும் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும். அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எவ்வளோ ஆண்கள் சதவீதம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாநிலத்துக்கு பார்த்தோம், இப்போ வந்து இந்தியாவுக்கே கல்வியறிவு பார்த்தீங்கன்னா ஆண் வந்து 82.14 சரிங்களா, பெண் பார்த்துக்கிட்டிங்கன்னா 65.46. வட மாநிலங்களில் இன்றைக்கு வரைக்கும் நிறையா கல்வியறிவு பெறாத பெண்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து ஆண்கள் 82.14, பெண்கள் 65.46, இது வந்து தேசியத்துக்கு, அதாவது இந்திய அளவில் பார்த்தோன்னா. அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு விகிதம் உள்ள மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி சரிங்களா, கன்னியாகுமரி 91.75%. அடுத்தது 2011 ரொம்ப கம்மியான கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா தருமபுரி, 68.54% தான் சரிங்களா. அடுத்தது மாநிலத்தின், இது வந்து இன்னும் பின்னாடி மாறக்கூடும், மாநிலத்தின் மொத்த சாலைகளின் நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167,000 சதுர கிலோமீட்டர், எவ்வளவு 167,000 சதுர கிலோமீட்டர் இருக்குது மாநிலத்தோட மொத்த சாலைகளோட நீளம் சரிங்களா.
மாநிலத்தின் மொத்த சாலைகளோட மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் பராமரிக்கப்படுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60,628 கிலோமீட்டர். இதை வந்து யார் பராமரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலைத்துறை. அடுத்தது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டணி இயக்க திட்டத்தின் கீழ் மொத்த சாலை திட்டங்களில் எத்தனை சதவிகித பங்களிப்போட இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா 20%. எவ்வளவு? 20% பங்களிப்போட இந்தியா செகண்ட் பிளேஸ். எதில்? பொதுத்துறை தனியார் துறை கூட்டணி இயக்கத்தின் மூலம் மொத்த சாலை திட்டங்களில் 20% இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் பிளேஸ் இந்தியா வந்து, சரி, இந்தியாவிலேயே நம்ம செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு. அடுத்தது தெற்கு ரயில்வே தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, இல்லையா? அடுத்து தமிழ்நாட்டில் மொத்த இருப்பு பாதையோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,693 கிலோமீட்டர். தமிழ்நாட்டோட மொத்த இருப்பு பாதை நீளம். இதுவே தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தோம்னா NH-44, சரிங்களா? NH-44 எவ்வளோ கிலோமீட்டர்? 627.2 கிலோமீட்டர். 627.2 கிலோமீட்டர் NH-44. இது வந்து NH-44 அப்படின்றது எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் போகிறாங்கன்னா ஒசூரில் ஸ்டார்ட் பண்ணி, சரிங்களா? ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடியது தான் இந்த NH-44. இதுதான் வந்து 627.2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லுது. அதனால இது வந்து ரொம்ப நீளமானதுன்னு சொல்கிறாங்க. ஒசூர்லேருந்து கன்னியாகுமரினா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டின் மிக குறைவான நிலம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எடுத்துக்கிட்டோம்னா NH-785. இதுதான் வந்து மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை. அது வந்து எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 38 கிலோமீட்டர் தான். அது வந்து நேஷனல் ஹைவே, சரிங்களா? மதுரையிலேருந்து நத்தம் வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க. இவங்க மதுரையிலேருந்து நத்தம் அப்படின்ற ஊர் அது வரைக்கும் தான் இருக்கும், 38 கிலோமீட்டர் தான், சரிங்களா? இதுதான் தமிழ்நாட்டிலே ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் 2வது பெரிய துறைமுகம் எதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை துறைமுகம். சரக்கு பெட்டகங்களில் கையாளக்கூடிய நாட்டின் துறைமுகங்களில் 2வது பெரிய துறைமுகம் சென்னை துறைமுகம். தகவல் தொழில்நுட்பம் என்பது லத்தீன் வார்த்தையான எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிகேர். அதாவது இந்த கம்யூனிகேர் என்ன அர்த்தம்னா பகிர்தல், ஷேர், அந்த மாதிரி பொருள், சரிங்களா? என்ன வார்த்தை? லத்தீன் வார்த்தை. கம்யூனிகேர் என்பது லத்தீன் வார்த்தை. அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பகிர்தல் அப்படின்னு பொருள். இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகம் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா 12.2%. எவ்வளோ? 12.2%. நாட்டோட வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் எத்தனை சதவீதம் பர்சன்டேஜ் பங்களிப்பு தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.94%. எவ்வளோ? 10.94%. அடுத்தது இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியும், பட்டாசுனாவே சிவகாசி தான். அப்போ பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் எது? சிவகாசி. அடுத்து பேரிடர் அவசரகால தொலைபேசி எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1077. நாட்டின் சாலை விபத்துகள் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கவலைக்குரியது, நம்ம தமிழ்நாடு. ஸோ வந்து சாலை விபத்துக்கள் இங்கே தான் அதிகமாக நடைபெறுது, நம்ம கவனம் தேவை, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கு. என்னென்ன பாக்ஸு, என்னென்னலாம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிருக்குமோ அதெல்லாம் அந்த பாக்ஸில் இருக்குது, சரிங்களா? கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள், ஆரணி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், அதாவது என்னென்ன ஜிஐ அதாவது புவியியல் குறியீடு என்னென்ன இருக்கோ எல்லாமே முக்கியமானது, அது ஒருத்தர பார்த்துக்கோங்க அப்படியே. மற்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஜியோகிராஃபி செகண்ட் லெசன் ஓவர். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கிறேன். நன்றி.